தமிழ் பேசும் மக்களுக்கு வணக்கம். நான் தீபக், பேட்மிண்டன் கோச். இன்னைக்கு என்ன பார்க்க போனா, லோ சர்வ் எப்படி போடுறது, பேக் ஹேண்ட் லோ சர்வ் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் ஃபோர் ஹேண்ட் ஹை சர்வ் போட்டுறாங்க, டபுள்ஸ் ஆடுறப்போ எப்படி பேக் ஹேண்ட்ல லோ சர்வ் போடுறது அப்படின்னு தெரியாம சில நேரம் சர்வ்ஸ் கொஞ்சம் ஹைட்டா போட்டுறாங்க. அந்த பக்கம் நல்லா ஆடுறவங்க கொஞ்சம் ஈவா இருக்க பார்க்காம என்ன பண்ணிடுறாங்க, வந்து அவங்க மேலே அடிச்சுறாங்க. அவங்க பிகினர் லெவல் இருக்காங்க அப்படின்னு கூட பார்க்காம அடிச்சுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிகினர் லெவலில் இருக்கவங்க அந்த லோ சர்வ் கரெக்டாக எப்படி போடுறது, கரெக்டாக அந்த நெட்டு டேப்பை ஒட்டி அதை ஏறி அவங்க அடிக்க முடியாத அளவுக்கு எப்படி போடுறது அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், பேக் ஹேண்ட் லோ சர்வ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பேக் ஹேண்ட்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சர்வ் வந்து பேக் ஹேண்ட் கிரிப் பிடிச்சி தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். அதனால தான் இது பேக் ஹேண்ட் லோ சர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வ் எப்போயுமே நம்ம ரைட் சைடில் கோர்ட்டோட ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரைட் லெக்கை வச்சு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப முன்னாடி போகிறாதீங்க. ரைட் லெக் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறப்போ பேக் ஹேண்ட் கிரிப் பிடிச்சி வச்சு ஷட்டில் ஃப்ரண்ட்டில் வைக்கிறப்போ இந்த டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லுவாங்க, இது இந்த மாதிரி மடக்கின பொசிஷனில் இருக்கும். ஸோ ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல் ஹேண்டையும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ரிஸ்ட்டையும் யூஸ் பண்ணுறப்ப என்னன்னா ஷட்டில் வேம போயிட்டு மேலே அந்த டேப்பை ஒட்டி போகாமல் மேலே போக ஆரம்பிச்சிடும், அவங்க வந்து அடிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் டேப் ஒட்டி போட்டு கரெக்டாக சர்வ் கரெக்டாக போடணுன்னா என்ன பண்ணணும்னா, ரெண்டு ஆமையும் ரிலாக்ஸ்டாக வச்சுருங்க. வச்சுட்டு ஷட்டில் முன்னாடி இங்கே பிடிங்க, ஃபெதரில் முன்னாடி பிடிங்க. ஃபெதராக இருந்தாலும் சரி இல்லை பிளாஸ்டிக் இருந்தாலும் சரி முன்னாடி இப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு இந்த ஆம ரிலாக்ஸ்டாக வைங்க. ரிலாக்ஸில் வச்சுட்டு இந்த டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த எல்போவை என்ன பண்ணுங்கள், ரிலாக்ஸில் வச்சுட்டு இந்த எல்போவை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணணும். நீங்கள் சர்வ் போடுறப்ப இங்கே ராக்கெட்டையும் இந்த ராக்கெட்டோட ஹெட்டை தான் பார்ப்பீங்க. ஆனால் நல்ல பிளேயர் ஆடுறவங்க அந்த டிவிலையோ இல்லை மற்ற மேட்சஸ்லையோ பார்த்தீங்கன்னா, இந்த எல்போ ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி. இப்போ இந்த ரிலீஸ் ஆகிறப்ப என்ன ஆகுனா, ராக்கெட்டும் ஷேக் ஆகுது, கரெக்டாக ஷட்டில் கரெக்டாகவும் ஆடும். ஆடுறப்ப என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக அந்த டேப் ஒட்டி போய் கீழே கரெக்டாக இறங்கும். ஒரு சில என்ன பண்ணால், இங்கேயும் பவர் கொடுத்துருவாங்க, ரிஸ்ட்லேயும் பவர் கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு பவரும் சேர்ந்து ஷட்டில் என்ன ஆகுனா, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கும், கண்ட்ரோலாக மேலே ஆரம்பிக்கும், மேலே ஏற ஆரம்பிக்கும். இப்போ மேலே ஏறுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்போ மேலே வந்தாலும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேம வந்து என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு புஷ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ எப்பவுமே சர்வ் பண்ணுறப்போ ரைட் லெக் முன்னாடி வச்சுட்டு இந்த எல்போ என்ன பண்ணுங்கள், ஸ்லோவாக இங்கே வச்சுட்டு கிப்பு விக்கிற வச்சுட்டு ஸ்லோவாக இந்த ரிலீஸ் பண்ணாலே போதும், ரிஸ்ட்டை எதுவுமே மூவ் பண்ண வேணாம், ரிஸ்ட்டு அப்படியே இருக்கட்டும். இந்த எல்போவை மட்டும் என்ன பண்ணுங்கள், ஸ்லோவாக வச்சுட்டு லைட்டை அந்த மாதிரி புஷ் பண்ணுங்கள். அதேமாதிரி சர்வ் போடுறப்ப இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஒயிட் கலர் டேப் இருக்குல்ல, அந்த டேப்பை பார்த்து நீங்கள் போட்டாவே அவ்வளோக்கு மேலே ஏறாமல் ஒரு டார்கெட் வச்சு போட்டீங்கன்னா கரெக்டாக ஃப்ளோ கரெக்டாக இருக்கும் ஷட்டில் போகிறதுக்கு. ஒரு சின்ன என்ன பண்ணால், அங்கே இருக்க மேனை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து சேவ் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகுன்னா, நம்ம டார்கெட்டே இல்லாமல் எய்ம் இல்லாமல் போடுற மாதிரி அவங்க வேக மேலே போயிடும். ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கேருந்து நீங்கள் ஷட்டில் ரிலீஸ் பண்ணோன்னே இந்த ஒயிட் டேப்பை பார்த்து தான் போகணும். ஒயிட் டேப் பார்க்குறது மூலம் என்னென்னா, இங்கே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல ஷட்டில் மேலே ஏறி இறங்கினா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆட போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த டேப்பை பார்த்து ஃபஸ்ட்டு எய்மாக வச்சுட்டு ஷட்டில் புஷ் பண்ணுங்கள். ஹிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அந்த டேப்பை விட்டு மேலே ஏறி போய் கீழே இறங்குற மாதிரி கொஞ்சம் அவ்வளோ எவ்வளோ பவர் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு பவர் கொடுத்தாலே போதும். ஸோ ஆடுறப்ப என்ன பண்ணுங்கள், வேமாக போட்டுறாமல் நின்று ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் டேப்பை பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸ்லோவாக இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கள். சர்வீஸ் போடுறப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரொம்ப கீழே போயிடுவோன்னா, ரைட் லெக் வச்சுட்டு அப்பர் பாடியை ரொம்ப டவுனில் பண்ணாமல் லைட்டாக உங்களுக்கு கம்ஃபர்டபுள் நினைக்கிற பொசிஷன்லாம் இந்த மாதிரி வைங்க. வச்சு என்ன பண்ணுங்கள், தம் கிரிப் எப்பவுமே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கீழே இங்கே இறக்கி பிடிப்பாங்க கிரிப்பு. ஆனால் சர்வ் பண்ணுறப்போ மேலே இங்கே இங்கே பிடிச்சா தான் நம்ம கொடுக்குற பவர் வந்து கரெக்டாக கன்வெர்ட் ஆகி ராக்கெட்லேருந்து ரொம்ப போகும். ஸோ இங்கே பிடிக்கிற கட்டையும் கொஞ்சம் கீழே பிடிச்சி பேக் ஹேண்ட் கிரிப்பில் ஷட்டில் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஃபெதரை மட்டும் பிடிச்சி என்ன பண்ணுங்கள், தம் ஃபிங்கரில் பிடிச்சிட்டு இந்த எல்போவை மட்டும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் சர்வ் பண்ணுறப்போ இந்த மாதிரி.
ஒரிஜினல் பண்ணா எல்போ ஓபன் பண்ணாம அந்த ரிஸ்ட் பவர்லயே போறாங்க இப்படி வச்சுட்டு இதுல முட்டி போடுவாங்க இதுல என்ன ஆனா இந்த நம்ம ராக்கெட் ஷேக் ஆகுறதும் இல்லாம ஷட்டில் கரெக்டா ஒரு எய்ம் கரெக்டான இதுல போவாரு இந்த ஷட்டில் ஒரு மாதிரி ஆடிட்டே போகும் அப்போ இந்த எல்போ ஓபன் பண்றது மூலம் ராக்கெட் ஷேக் ஆகுது அது இப்படி லான்ச் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ எப்பவுமே நீங்க கம்ஃபர்டபுளா அடி வாங்காம கரெக்டா சேவ் பண்ணுனா நல்ல பொசிஷன் ரெண்டு ரைட் லெக் வச்சுட்டு லைட்டா ஸ்குவாட்ல போயிட்டு இந்த எல்போ முட்டு ஓபன் பண்ணி ஷட்டில் ரிலீஸ் பண்ணா கொஞ்சம் ஷட்டில் நல்லா போகும் அந்த டேரக்ஷன் எந்த டேரக்ஷன் வச்சு போறீங்களோ அந்த டேரக்ஷனுக்கு நேரம் போகும் அதே மாதிரி எய்மும் கரெக்டா இருக்கும் ஸோ இந்த ரிஸ்க்ல சர்வ் போடுறதை காட்டிலையும் இந்த எல்போ மட்டும் ஓப்பன் பண்ணி ஸ்லோவாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஆண்டிங்கன்னா சர்வ்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்க ஈஸியாக அடிக்கவும் பண்ணாங்க போனோன்னே எப்பவுமே சர்வ் பண்ணிடாது போன ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் நில்லுங்க நின்றுட்டு எங்கே போட போகிறீங்கன்றதை எய்ம் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஸ்லோவாக இந்த எல்போ ரிலீஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ சர்வ் பண்ணுறப்ப இதை மைண்ட் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்